காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவுடி படப்பை குணாவை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் குணாவின் மனைவியும் திருப்பரம்பத்தூர் ஒன்றிய கவுன்சிலருமான எல்லம்மாள் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், காவல்துறையின் இந்த நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் விஷ்ணுபிரியா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்திருக்கக்கூடிய பிரபல ரவுடி படப்பை குணா, அந்த படப்பை குணா மீது கொலை மற்றும் கொலை முயற்சி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 48 மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இந்த வழக்கில் தற்போது தனிப்படை போலீசார் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை தலைமையிலான தனிப்படை போலீசார் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் யூடியூப் சேனல் மற்றும் பேஸ்புக்கில் பதிவு செய்த அவருடைய ஆதரவாளர்கள் இந்த தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்களை கண்காணித்து அவர்களை கைது செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த சூழ்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினரும் சுயேட்சை ஒன்றிய குழு உறுப்பினர் வெள்ளம்மாள் அவர்களை வந்து நேற்று இரவு போலீசார் பிடித்து அவர்கள் விசாரணை நடத்தின. அந்த விசாரணையில் அவருக்கு முன்னுக்கு பின் தகவல் சொன்னதன் காரணமாகவும், அதே போல அந்த கணவரை எங்கிருப்பினர் மறைத்ததன் காரணமாகவும் இருவேறு வழக்குகளை அவர் மேல் பதிவு செய்து தற்போது அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் இல்லாமல் கூடுதலாக அவருடன் உறவினர்கள் 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது 6 பேராக இந்த ஒரே நாளில் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. படப்பை குணா தற்போது பாஜகவில் சேருவதாக தகவல் கிடைத்த அடிப்படையில் அந்த பாஜகவுடைய அலுவலகத்திலும் தனிப்படை போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளும் தற்போது விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல்வேறு வழக்குகளிலும் அதே போல் ஆள்கடத்தல், அதே போல் வீடுகளை எழுதி வாங்குவது, நிலங்களை அபகரிப்பது என பல்வேறு குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு வந்த படப்பை குணாவுடைய கைது நடவடிக்கையில் தற்போது தனிப்படை போலீசார் ஈடுபட்டக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய மனைவி ஒன்றிய கவுன்சிலரான எல்லம்மாள் தற்போது கைது செய்து தற்போது ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விஷ்ணுப்ரியா, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.